வணக்கம். இன்றைக்கி உங்கள் டிஜே ஃபார்மிங் தமிழ் சேனலில் காங்கிரேஜ் மாடு பால் பண்ணையை ஒன்று பார்ப்போம். எப்படின்னா, ஒரு 10 வருஷமாகவே மாட்டு மாடுகளுடைய ஒரு, அதாவது இந்த ஜல்லிக்கட்டுன்னு வந்தப்புறம், ஜல்லிக்கட்டு அந்த போராட்டம்னு வந்தப்புறம், நாட்டு மாடுகள் மேலே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. எல்லாருக்கும் அந்த உதாரணமாக இந்த தொழில் இல்லாதவங்களும் கொண்டு வந்து நிறைய பேர் மாடு வளர்க்கணும் இந்த மாதிரி என்ற விழிப்புணர்வு அப்போ தான் வந்தது. அது வரைக்கும் அந்த மாடு மேலே ஒரு ஞாபகம் இல்லாமல் இருந்தது. அடுத்ததாக மாடு இனம் இங்கே இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் பால் இனம்ன்றது அவ்வளோ கிடையாது. இப்போ பால் இனம் இல்லாத போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, வடநாட்டில் முக்கியமாக ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் ஒரு சில ரகங்கள், அதாவது தார்பர்கர், ராட்டி, சிந்தி, கிர், அப்புறமா அந்த காங்கிரேஜ், இந்த மாடுகள் நிறைய கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதிகமாக மற்ற எல்லா இனத்தையும் விட அந்த காங்கிரேஜ் வந்து நிறைய வந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே. என்ன விஷயம்னா, இதனுடைய இரட்டை பயன்பாடு, அதாவது ஏர் மாடுக்கும் யூஸ் ஆச்சு, பலு இழுக்கிறதுக்கும் உபயோகப்பட்டிருந்தது, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலும் வந்து நல்லா கொடுத்துட்ருந்து, அப்போ இரட்டை பயன்பாடு அந்த மாடுகள் நிறைய வந்தது. இங்கே கொஞ்சன்றதில்ல, கொஞ்சம் வசதி இருக்கும் நிறைய கொண்டு வந்தாங்க. அதாவது அக்கம் பக்கம் முன்னன்னா சந்தைக்கு போய் மாடு வாங்குவாங்க. நாட்டு மாடுகள் நம்ம பக்கம் பால் கறவைகள் அவ்வளோ இல்லைன்றதுனால வெளி நம்ம அந்த வெளிமாநிலத்தை போயிட்டு வந்தாங்க. அதுலேருந்து காங்கிரேஜ் மாடு அதிகமாக வந்தது. அந்த மாதிரி இவன் வாங்கிட்டு வந்த ஒரு நண்பர் ஒருத்தர், இப்போது இவன் வாங்கிட்டு வந்தாங்களே ஒழிய, இந்தளவுக்கு பால் உற்பத்தி, அங்கே இருந்த பால் உற்பத்தி 7 லிட்ரு ஒரு வேலைக்கு, 8 லிட்ருன்றது சாதாரண, அதாவது அதிகபட்சமாக கூட எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதிகபட்சமாக போனாச்சானே நிறைய வந்துட்டு கொஞ்சம் நஷ்டமாகவும், யாரும் எடுக்கலை, அங்கேயும் எடுக்கலை. ஒரு மாடு, நாட்டு மாடுன்றது 8 லிருந்து 10 லிட்ரு, கிர் மாடுனா ஒரு 16 லிட்ரு, அதனுடைய ஆவரேஜாக வந்து 16 தான். இதனோடய ஆவரேஜே வந்து 8 லிருந்து 10 லிட்ரு ஒரு நாள், இல்லைன்னா இப்போ அதிகபட்சமாக 16 லிட்ரு, அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்கல. அப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தவங்க இந்தளவுக்கு இது ஆச்சா, என்னது சக்ஸஸ் ஆச்சா, அந்தளவுக்கு இங்கே மாடுங்க பால் கறந்துதா? ஆனால் இல்லை, நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு. 4 லிட்ரு 3 லிட்ரு ஒரு வேலைக்கு அந்தளவுக்கு தான் வந்தது. அதுவும் இல்லாமல் சில பேர் ஒரு 6 லிட்ரு ஒரு நாள் என்ற லெவல் தான் வந்துருந்தது. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன ஃபீடு கொடுத்தாங்களோ அதை கவனிக்காமல் கொண்டு வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் ஃபீடு கொடுத்தாங்க. அதாவது கஞ்சி காசு கொடுக்குறது, நிறைய பேர் இங்கே நண்பர், இப்போ நம்ம பார்க்க வந்த பண்ணியில் அந்த சிஸ்டம் இல்லை. அதாவது கழுத்து தண்ணி ஊற்றுறதும், கொதிக்க வச்சு தண்ணியாக ஒரு 20 லிட்ரு கொடுக்குற ஏற்கனவே பழைய நிறைய 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன், தீவனம் எப்படி தர்றதுன்னு. அந்த மாதிரி தீவனம் கொடுக்குற முறையில் தான் ஃபெயில் ஆகிறாங்க. அதனால் இப்போ இவர் பேட்டி காணும், இவ்வளோ அவுட் புட் எவ்வளோ கொண்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு என்னன்றது பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த சென்னை மாடம்பாக்கம் ஏரியாவில் அந்த ஜல்லிக்கட்டில் எப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆச்சோ ஜனங்களுக்கு, இந்த நாட்டு மாடு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததோ, நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பால் உற்பத்தி அதிகமான இனங்கள் கிடையாது. அப்போ இந்த குஜராத், ராஜஸ்தான் போயிட்டு நிறைய மாடுகள் வந்தது, கிருன் வந்தது, இப்போ காங்கிரேஜ், அப்புறமா எல்லா மாடுகளும் வந்தது. ஆனால் அதிகமாக வந்துட்டு காங்கிரேஜ் மாடுகள் தமிழ்நாடு வர ஆரம்பிச்சது. ரெண்டு பயன்பாடுகளுக்கு, அதாவது ஏர் மாடுகளும் உபயோகப்படுத்தினாங்க, இன்றைக்கும் இருக்குது அங்கே. இங்கே வந்துட்டு வேர்க்கடலை விதைக்கிறதுக்கு சரி, வயல் பால் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி பாலுக்கும் சரி, கிர் மாடுகனே இதுவும் பால் காரணம், கிர் கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் இதுவும் அதிகமாக பால், ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு அதிகம், அதாவது மற்ற கால்நடைகளோடு, அதுக்காக அந்த பயன்பாடு இங்கே அதிகமாக வந்துட்டு இருந்தது. எடுத்துகிட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் ஒரு 14 லிட்ரு 10 லிருந்து 14 லிட்ரு ஆவரேஜ், ஏற்கனவே உங்களுக்கு மாடுகள் காமிச்சிருக்கேன் சூரத்தில் நிறைய. அப்போ இங்கே கொண்டு வந்தவங்கள நம்ம முக்கிய நோக்கம் எடுக்கிறது என்னென்னா, அந்தளவுக்கு ஒரு உற்பத்தி கொடுத்து தான் இங்கே பால் உற்பத்தி, என்னென்ன முறைகள் இங்கே உபயோகப்படுத்துகிறாங்க, ஏன்னா அங்கே என்ன தீனி சாப்பிட்டது, இங்கே என்ன கொடுக்குறாங்க, இதனால் பலன் இருக்கா என்னன்றது. திரு தீனதயாளன் அவர்கள் மாடம்பாக்கத்தில் சொந்தமாக வச்சுட்டுருக்காரு, இவர் சொந்த ஏரியா இடம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஒரு கிரவுண்டே வந்து ஒரு எவ்வளோ இருக்குது நிலம் இருந்தாலும், அவர் இந்த கால்நடைகள் மேற்கு ஒரு ஆர்வத்தில் மாடுகளை வச்சு ஒரு 25 இருக்குங்களா, 25 கால்நடைகளை வச்சுட்டு வளர்த்துட்ருக்காரு. அங்கேருந்து அவருடைய அனுபவங்கள்லாம், இங்கே என்ன தீனி கொடுக்குறாங்க, எவ்வளோ பால் உற்பத்தி, அது கொஞ்சம் பார்க்கணும். ஐயப்போ வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் அந்த கால்நடை எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? இது வந்து கட்சி நீங்களே சொந்தமாக போய் பிடிச்சிட்டு வந்தீங்க? இல்லை, தெரிஞ்ச ஒரு மூலியமாக போய் தான் எடுத்துருவோம். இல்லை, நீங்கள் கூட போயிருந்தீங்க கூட. சரி, இப்போது இங்கே வந்து சேரத்து வரைக்கும் எவ்வளோ ஆச்சு ஒரு மாடு? 70,000 75,000 அந்த மாதிரி. 75,000 ஆச்சுங்க. இப்போது நீங்கள் சரி, இப்போ மாடு வந்து சேர்ந்துருச்சு எல்லாம் செய்கிறீங்க. அப்போ அந்த முக்கியமான ஒரு இது சொன்னான்னா, இந்த அங்கே ஒரு 10 லிருந்து 14 லிட்டர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மாடு எவ்வளோ பால் கறக்குதுன்னு. எத்தனை லிட்டர் கறந்துது அங்கே வந்து? 14 லிட்டர் ஆவரேஜ் அவ்வளோ தான் கறந்துருக்கு. அப்போ அந்த உணவு முறைகள்லாம் பார்த்தீங்களா, அவங்க என்ன ஒரு தீனி கொடுக்குறாங்க அந்த மாடுங்களுக்கு? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் நிறைய தராங்க. அவங்க இங்கே வந்து இந்த கலப்பு தீவனன்றது ரொம்ப கம்மி தான். சரி, அது 1 கிலோ 1.5 கிலோ தான் அவங்க தராங்க. சரி, மேக்ஸிமம் பசுந்தீவனம் பசுந்தீவனம் என்ன கொடுத்துருந்தாங்க?
அவங்க நிறைய இது வச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இந்த குதிரை மசாலா இருக்கும், அந்த மசாலா எல்லாமே வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஜிஞ்சுவா கிராஸ் அது நிறைய கொடுக்குறாங்க. இப்போ இங்கே வந்த அப்புறம் உங்களுக்கு ஒரு மாடு அந்த ஆவரேஜ் இங்கே அந்த பால் இங்கே கொடுத்து? கண்டிப்பாக இல்லை. ஓ, அதுக்கு என்ன காரணம்? காரணம் வந்து இங்கே பசுந்தீவனம் அந்த அளவுக்கு. அதான் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கொண்டு வந்தது பசுந்தீவனம், அந்த கோஃபோர்வே இந்த மாதிரி இது பண்ணாங்களே ஒழிய இன்னொன்று அடர் தீவனத்தில் கொண்டு வரலாம். ஆனால் பசுந்தீவனமும் உலர் தீவனம் ரொம்ப முக்கியம். உலர் தீவனம் பார்த்தீங்களா என்ன கொடுத்தாங்கன்னு? உலர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த எனது வேர்கொள்ளக்கூடி அந்த சோளத்தட்டை பொடி பண்ணி என்ன பண்ணுவாங்க கொடுத்துறாங்க. அந்த அப்படியே அவங்க அதை போர் மாதிரி வச்சுக்கிறாங்க, நம்ம வைக்காம போர் மாதிரி அவங்க அதை வச்சுக்கிறாங்க. சரி, அப்போ நானும் நிறைய அங்கே வீடியோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் என் தரப்பில் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா தெரியுதுன்னா, உங்ககிட்ட இடம் இருக்கு. பசுந்தீவனங்களுடைய பசுந்தீவனம் உலர் தீவனம் இதில் தான் கால்நடைங்க. முதல் ஆரம்பத்தில் காட்டில் இருந்தது, அப்புறம் நாட்டுக்கு கொண்டு வந்தால் பசுந்தீவனம் அடர் தீவனம் உலர் தீவனம் எல்லாம், அதுக்கப்புறம் தான் அடர் தீவனம். நமக்குன்னு பால் உற்பத்தி அதிகம். அப்போது இந்த அசை போடுறது இருக்குது பார்த்தீங்களா, அசை போடுறதுக்கு இங்கே வந்துட்டு எதுவுமே காணும். வைக்கா போர் வந்து வைக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. வைக்கா வந்து அந்த டைஜஷனில் வந்து குறைக்கும் அதாவது அந்த வயிற்றில் டைஜஷன் அது ஆராய்ச்சி பண்ணியே சொல்லியிருக்காங்க. வைக்காவில் வந்து இந்த குளிர்காலம், இந்த மழை காலத்தில் கொடுக்கலாம், குளிர்காலம் வெயில் காலத்தில் அது கொடுக்கக்கூடாது. ரொம்ப வந்துட்டு அந்த பாலை குறைக்கிற விஷயமே இப்போ வைக்காதான், அந்த வைக்கோல் ஒன்று தான். அப்போது உங்கள் கிட்ட இருக்கும்போது நீங்கள் அந்த சைலேஜ்ன்ற விஷயத்தை கையில் எடுத்துக்கலாமா? இல்லை பண்ணணும். இங்கே வந்து மேன் பவர் சிட்டி ஒட்டி இருக்கனால மேன் பவர் கொஞ்சம் இன்னும் பாருங்கள். சைலேஜன் வரும்போது நான் சொல்கிற நோக்கணும்னா சைலேஜன் எடுத்துகிட்டு வந்து இதை நீங்கள் மூணு மடங்கு மாடுகளை மெயின் பண்ணலாம். என்ன விஷயம்னா, சைலேஜுக்கு வந்துட்டு ஆரம்ப கட்டம் இதுதான். நீங்கள் அந்த அறுவடை பண்ணி ஷேப்பல் பண்ணி தொட்டி கட்டுற வரைக்கும் இந்த ஆரம்ப கட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்கள் தேவை. அதுவும் மிஷின் வந்தாச்சு, ஆரம்ப கட்ட செலவும் கொஞ்சம் அதிகம். அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் அறுக்கிறது, கொண்டு வந்து ஷேப்பல் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் பண்ணலாம். மிச்சம் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுது ஒரே ஆளுக்கு தூக்கம் தூக்கம் போட்டு தான் முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாடு வெளியில் அனுப்பணும், ரெண்டு நாளைக்கு முடியாது, இதாக இருக்காது. அதனால் பசுந்தீவனங்கள் ஒரு குறை. ரெண்டாவது, உலர் தீவனம் சுத்தமாக அந்த இதாகாது, அந்த ஒரு குறைகிற உலர் தீவனம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோவது ஒரு நாளைக்கு கொடுக்கணும். அதுக்கு அந்த ஜீரணம் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். ஏன்னா இங்கே இருக்கிற சொத்து மதிகள் பார்த்தா நீங்கள் இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வச்சுன்னு இருக்கீங்க, இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சரிங்க சார், இப்போது பால் உற்பத்தி இதெல்லாம் பண்ணிட்டேன்னா அதிகமாகிடும். இப்போ இந்த பை ப்ரொடக்ட், அதாவது சாணம், அதாவது இந்த சாணம் கோமியம் இதை வச்சு இந்த பை ப்ரொடக்ட் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு வடநாட்டில் பார்த்தீங்கன்னா. இப்போது இந்த இதெல்லாம் வந்து இப்போ கொரோனா காலகட்டத்தில் அப்போ அந்த கோமியம் இருக்குன்னு சொல்லுவோம், ஒரு நாளைக்கு ஒரு 5 ml குடிச்சிங்கன்னா எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏன்னா இங்கே ஜனத்தொகை அதிகம், அதனுடைய விழிப்புணர்வு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குங்களா? இல்லை, அது யோசனையில் இருக்குது, பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் அதுக்கான தேடல் தேடிட்டுருக்கேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு. இல்லை, எங்கன்னா வடனா இந்த கோஷாலா இல்லை, நம்ம அந்த வாலாஜாபாத்தில் ஒரு கோஷாலா இருக்குது, அங்கே ட்ரைனிங் ஏதோ தந்துட்டுருக்காங்க. சரி, நிரஞ்சனா அப்படின்ட்டு ஒரு, எனக்கும் அது அந்தளவுக்கு தெரியல, உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு ஏன்னா உங்களுக்கு இந்த பால் உற்பத்தியை விட அதிகமாக அதுதான் அந்த மாதிரி. இன்னொன்று, இந்த சாணியில் வந்துட்டு இப்போ அந்த போபாலில் முன்னாடி ஆகிட்டாங்க, அந்த சாணியில் வந்துட்டு வரட்டி தட்டி விற்றுனாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு பழுப்பு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ள ஆலோ போஷன் பழுப்பு மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு என்ன தெரியுங்களா, ஒரு இது ஒரு பொணம் எரியுதுன்னு வச்சுக்கோங்க, 8 மணி நேரம் ஆகும், இதில் எரி வச்சா 4 மணி நேரத்தில் எரிஞ்சிடும். அதனால் என்னன்னா இங்கே இருக்கிற கோஷா அந்த கரண்ட் இல்லை, நான் மேக்ஸிமம் வந்து இந்த சாணோட அந்த எரியிற டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி விறகோட ஜாஸ்தி. அப்போ என்னன்னா அங்கே என்ன, இப்போ என்ன புது ட்ரெண்ட் என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபாஸ்ட்டாக போயிருக்குது. அதாவது கோஷாவில் வந்து டோனர்லாம் போயிட்டு, அதாவது தானம் கொடுக்குறவங்கள தான் போயிட்டு, இன்றைக்கி என்னாச்சுனா ப்ராஃபிட்டில் போயிருக்குது. ஒரே காரணம் என்ன, அந்த சாணம் வச்சு ஒரு மிஷின் வச்சு ட்ரையர்னு சொல்லுவோம், அதாவது டி வாட்டரிங் மிஷின் சொல்லுவோம், அதை வச்சுட்டு நான் பண்ணாங்கன்னா இந்த பால் உற்பத்தியெல்லாம் தனியாக போச்சு, அதெல்லாம் கணக்கில் எடுக்கிறது இல்லை. இப்போ அதனுடைய ஒரு இது ரொம்ப ப்ராஃபிட்டாக போயிடுச்சு, அது ஒரு தொழில் இருக்கு உங்களுக்கு. ஓகே, அந்த அதாவது பாலை விட நீங்கள் இந்த சென்னை மாதிரி சென்னை பக்கம் சென்னையே தான், இதில் வந்துட்டு மற்ற ப்ரொடக்ட் செய்தீங்கன்னா மற்றவங்க நீங்கள் இன்னும் ஒரு நிறைய இது பண்ணலாம், இடம் இருக்குது, அவ்வளோதான். அதான் ஏன்னா முக்கியமான காரணம்னா நீங்கள் என்ன ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிட்டே வந்துட்டு எல்லாம் அதனோடய ஃபோக்கஸ் இது மேலே வர ஆரம்பிச்சு. அப்போ இந்த முறைகள்லாம் எந்த முறைகள் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கொஞ்சம் கைட்லைன்ஸாக நான் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக. இப்போது அடுத்த ஐடியா என்ன பண்ண போகிற மாதிரி இருக்கீங்க நெக்ஸ்ட்டு? இன்னும் மாடு இம்ப்ரூவ் பண்ண இது பண்ண போகிறீங்களா இல்லை
கண்டிப்பா அது இம்ப்ரூவ் பண்ணனும். அது ஏன்னா தேவைகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, பால் தேவைகள் இங்க ஜாஸ்தி ஆயிட்டு நேரடி விற்பனை, அதாவது நேரடியா கன்சூமர் கொடுக்கணும். அந்த நுரை பால் மனம் அப்புறமா அந்த கலர் இதில் வச்சு அந்த ருசி அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் அந்த சைலேஜன் கையில் எடுத்தீங்கன்னா உங்களோட இது வேலையாட்டு ரெண்டு பேர் வச்சு நீங்கள் எவ்வளோ மாடு வேணும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது அது ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், அது கற்றுக்கிட்டு ட்ரைனிங் போயிட்டு. அது இல்லை, அவங்க அந்த ஆக்ராவில் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, பிரேசிலில் ஏதோ ஒரு இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் அவங்களே எல்லா ட்ரைனிங் கொடுத்துறாங்க. இப்போ என்னாவது ஒரு மருந்து கடைக்கு போனீங்கன்னா டாக்டர் கிட்ட போகிறது அவங்க மருந்து கடையிலே அவங்களே மருந்து கொடுத்துருவாங்க, எல்லா அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி என்ன அந்த கம்பெனி விற்கிறீங்களே உங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணாவே ஆக்ராவில் உங்களுக்கு நான் தேடி அட்ரஸ் கொடுத்தேன், அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பால் உற்பத்தி அதிகரிக்கணும், ஒரு பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனால் இன்றைக்கி நிலமையில் வந்து சைலேஜ் தவிர வேறு சோர்ஸ் கிடையாது. நீங்கள் சைலேஜ் அதாவது எவ்வளோ வேணால் மெயின்டைன் பண்ணலாம், எவ்வளோ வேணால் இது பண்ணலாம். கண்ணுக்குட்டிங்க சரி சார், முக்கியமாக அந்த கண்ணுக்குட்டிங்களை காலக்கண்ணை என்ன பண்ணுறீங்க? காலக்கண்ணு வந்து விரும்பி வளர்க்குறவங்க ஆசைப்பட்டா வந்து வந்து வாங்கிக்கலாம், நிறைய டிமாண்ட் இருக்குது. இது ஜல்லிக்கட்டு போகுமான்னு தெரியல, அது இல்லை அந்த மாதிரி குணம் இதுக்கு இல்லை. காலை அதாவது இன்ஜெக்ஷன் வந்து சென்னைக்கு வந்துட்டு காலை கொண்டு வச்சிருக்கு, காலை இருக்கு கடையறி கண்ணு இங்கேயே இது பண்ணிக்கிறீங்க? ஆமாம். அதை காலை சேஞ்ச் பண்ணுறீங்களா? சேஞ்ச் பண்ணுறோம். ஓஹோ, எவ்ரி 3 இயர்ஸ் அது வந்து சேஞ்ச். சரி சரி, அதாவது இதனுடைய குட்டிங்களுக்கு இல்லாமல் மற்ற இதுகளை இது பண்ணிடுறீங்க. சரி சார், அவ்வளோதான். சரிங்க, நன்றி. சைலேஜ் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக, ஏன்னா சீக்கிரம் பண்ண என்னுடைய செலவும் இது குறைக்கணுன்ற நிறைய இல்லை நிறைய விஷயங்களும் பால் உற்பத்தி அதிகம் ஆரம்பிக்கும். அதாவது நான் உங்களுக்கு இது சொல்லனே பண்ணுது, சைலேஜ்னு ஒன்று எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நிறைய 10 இல் 100 கூட நீங்கள் வச்சு தாராளமாக பண்ணிட்டு போகலாம். சைலேஜ் ஆரம்பிங்க, நீங்கள் ஆரம்பித்த அப்புறம் வேணா சொல்லுங்கள், நான் அந்த அட்ரஸ் எடுத்து தரேன். சைலேஜ் ஆரம்பிங்க, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவேன், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பாடமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு இதுவாக இருக்குது. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, ரெடிமேடாக வாங்கினீங்கன்னா லாபம் கிடையாது. ஆமாம், ஏன்னா அவங்க என்ன போடுறாங்க எது பண்ண, அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம். அதனால் என்னென்னா சீக்கிரம் சீக்கிரமே ஆரம்பிங்க. கண்டிப்பாக. நன்றிங்க. நன்றி.